குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி. இப்போ நான் 2025 ஆன நீட் ப்ரிப்பரேஷன் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு எதை பற்றின வீடியோ கொடுக்க போகிறேன்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம் அண்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு கண்டெய்னரில் இன்னைய டாபிக் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் ஆட்டம். ஆல்ரெடியே வந்து ஒய் மேப் அண்ட் வாட் இஸ் கால் மோல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுக்கு நான் ரெடிமேட் ஃபார்முலா கொடுத்துட்றேன். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இதே ஆர் ஆஸ்கிங் ஹஸ் டு ஃபைண்ட் அவுட் மீன் வாட் இஸ் த ஃபார்முலா இஸ் இட் இஸ் த ஃபார்முலா என்ன அப்படின்னா, யூ ரைட் என் இன்டு அவகாட்ரோ நம்பர் திஸ் இஸ் இதுதான் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா உனக்கு வேண்டிய ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர். ஹவ் யூ கேன் ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மீன் கிவன் வே divided by molar mass into avogadro number, this is called as a molecules. Okay, ipo instead of molecule question vandu number of atoms irukku vechukonga. Ipo vandu atoms na adhu molecule ku ulla irukirathu. Appo formula enna aguduna, number of mole into avogadro number into atomicity. Okay, number of mole na enna adhu given by divided by molar mass into avogadro number into atomicity. What is atomicity na enadhu, number of atom in one molecule. So like that you are having the today I gave you the two formulas are available. Rendu formula kuduthiruken. Okay, enna enna formulas atom ketanga na நம்பர் ஆஃப் மோல் இன்ட் அவகாட்ரோ நம்பர் இன்ட் அட்டாமிசிட்டி. மாலிகுல் கேட்டாங்கன்னா இதுதான் சிம்பிளஸ்ட் மாடல். ஃபார்முலா இருந்ததுன்னா டக்குன்னு நீ அப்ளை பண்ணிடலாம், எதையுமே யோசிக்க வேண்டாம். அதுக்கு தான் இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இன்னைக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு உடைய ஃபார்முலா என்னது, இது தான் தட் இஸ் கால் நம்பர் ஆஃப் மோல். மோல் இன்ட்டு என்ஏ, இது மோல் இன்ட்டு என்னன்னா, வாட் இஸ் தியர் குவெஸ்சன் படிக்கிறேன். ஆல்ரெடியே சொல்லிட்டேன், ஒரு வாட்டி தான் படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கிற பிராக்டிஸ அவாய்ட் பண்ணுங்க. ஒரு வாட்டி படிக்கணுங்கிற இன்டென்ஷனோட படிங்க, கவனத்தை செலுத்தி படிங்க, மைண்ட்ஃபுல்னஸோட படிங்க. Yes, what is the ratio of, they are asking ratio of number of molecule if the mass ratio of nitrogen and oxygen is 4:1. அதாவது உங்களுக்கு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நைட்ரஜனும் ஆக்சிஜனும் மாஸ் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மாலிகூல் இஃப் த மாஸ் ரேஷியோ இஸ். இப்போ நம்மளுடைய ஒரு கண்டெய்னர், ஓகே, ஒரு கண்டெய்னரில் எஸ் நான் இப்போ கொடுக்குறது அது எப்படி இருக்குன்னு அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் மாஸ் ரேஷியோ. நீங்கள் நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, இதோடைய ரேஷியோ ஆஃப் மாஸ், மாஸ் ரேஷியோ தான் அவங்க சொல்கிறான். மாஸ் ரேஷியோ 4:1. இப்போ நம்மளுடைய இது என்னன்னா, எப்பொழுதுமே உனக்கு எது கொடுத்தாலும் பய மோல் பிரகாரம் தான் நீ போகணும். அப்போ மாஸை நீ ஃபஸ்ட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் கன்வெர்ட் அஸ் அ மோல். மோலை கன்வெர்ட் பண்ணது, அதுக்கப்புறம் தான் நீ என்னவா கன்வெர்ட் பண்ணனாலும் மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணலாம், மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது செய்யலாம் மாலிகுல். அப்போ நீ மோல் ரேஷியோ வந்தாவே உனக்கு மாலிகுல் ரேஷியோ வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வாட் இஸ் அவர் ஐடியா இஸ் ஃபைண்ட் த பிளான் வந்து ஃபைண்ட் த மாஸ் ரேஷியோ. இது மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மோல் ரேஷியோ. மோல் ரேஷியோ இஸ் ஈக்குவலன் டு number of molecules ratio. Mole ratio is equal to number of molecule ratio. நாம வந்துக்கோ, ஓகேவா? சரி, இப்போ மோல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, given weight by molar mass. இப்போ அது அப்படியே எப்படி வொர்க் அவுட் பண்றதுன்னு நமக்கு வந்துடுற. Now write nitrogen is to oxygen. Yes, write down here mass ratio 4:1. Okay,
what is the mole ratio? This is mole. Okay, given weight divided by molar. நீ வந்து அதை வந்து time mass ratio கொடுத்தது, நீ given mass னே எடுத்துக்கலாம். Divided by nitrogen 28:2. இது வந்து oxygen. Yes, 1 minute. Yes. What is given is that the number of molecule if the mass ratio of nitrogen oxygen is 4:1. Correct. இப்போ இந்த இடத்துல நம்ம 1 போறோம். So, mass ratio divided by what is the mass of your oxygen is 16 plus 16 32. Okay, now let us go with the simplification of this one. இது அடிக்கிறோம். Yes, இது அடிச்சா உனக்கு வருவது 1 4 7 28. இப்ப உனக்கு என்ன வருது, இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்ப 1/7 is equal to, or we can call it this one as a ratio, 1/32. இப்ப இதை நீ அடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, இதை என்ன பண்றோம், கிராஸ் ஆ எடுத்துருப்போங்க. So now what is the ratio is 32:7. So what is it, number of molecule ratio of your number of molecule ratio. இது என்னது, this one is a mole ratio. ஓகேவா, அதுலேயே தான் உனக்கு என்னவாயிடும், மாலிகுல் ரேஷியோவாகும் கருதப்படும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஆன்சரை பார்க்கலாம். எஸ் இந்த இடத்துல பாருங்க, எஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆன்சர் இஸ் 32:7. 32:7, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, அப்போ என்ன பிளான் சொல்கிறேன், மாஸ் ரேஷியோவை மாலிகுல் ரேஷியோ ஆகணுனாலும் நீ வந்து ரேஷியோ மோ கிவன் மாஸ் மோலாக மாற்றிக்கும். ஸோ யுவர் பிளான் இஸ் மாஸ் டு மோல், மோல் டு மாலிகுல். அதான் இந்த இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் இன் த மோல், மோல் இஸ் த மோல் ரேஷியோ ஈக்குவல் டு மாலிகுல் ரேஷியோ. இதுதான் இந்த சம். ஓகே, நான் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். எஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கிற அடுத்த குஸ்டினை கொஞ்சம் பார்க்கலாம். எஸ் படிக்கிறேன். 10 grams of, let's see, 10 grams of kept in the 3 bottle. The correct order of arrangement of the bottles containing the decreasing number of molecules. நல்ல கவனிங்க, decreasing number of molecules. எவ்வளோ இருக்கு, 10 gram. எங்கே 3 bottles இருக்கு. அப்போ weight கொடுத்துருக்காங்க, molecules எல்லாம் ரிலேட் பண்ணுறாங்க, சம்மா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, weight. என்னன்னா 10 grams of each. ஸோ எனக்கு இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் யார் இருக்கா, ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின். வெயிட் என்ன சொல்றாங்க, இதுவும் 10 gram, இதுவும் 10 gram, இதுவும் 10 gram. இப்போ இதை என்ன சொல்றாங்க, டிக்ரீசிங் நம்பர் ஆஃப் மாலிகுல். நமக்கு வந்து குவெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா, டிக்ரீசிங் நம்பர் ஆஃப் மாலிகுல். அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம செய்கிறோம், டிக்ரீசிங் நம்பர் ஆஃப் மாலிகுல். ஓகே, எஸ் நமக்கு டிக்ரீசிங் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் நம்ம என்ன செய்வேன்னா, இப்படி போடுவோமா, இப்படி போட்டால் போக போக குறையுது இல்லையா, என்ன டிக்ரீசிங் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி இப்போ உனக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க, மோலார் கன்வெர்ட் பண்ணும். ஸோ வாட் இஸ் த மோல் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் பை மோலார். 10 gram, 10 gram, 10 gram. Divided by 32, divided by 28, divided by, this is 71. Okay, so next. What is the next work is? Okay, here decreasing order of number of molecules. அப்பா, இது நான் என்ன சொல்லிருக்கேன், number of molecules இருக்கு, this one into Avogadro number. Okay, formula என்னது, number of molecule is equal to mole into Avogadro number. So, அப்போ இது mole இருக்கு. So, number of molecule is equal to next mole into Avogadro number. அப்போ இதுக்கு நீ என்ன எழுதுவே, 10 power 32 into Avogadro number, 10 power 28 into Avogadro number, 10 power 71 into Avogadro number. Avogadro number எல்லாருக்கும் காமனாக இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நீ செய்யணும்னு அவசியம் இல்லை, நேராக நான் என்ன பண்ணிட்டேன், சொல்யூஷனுக்கே வரேன். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், டிக்ரீசிங் ஆர்டர். அவங்க
டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு அவங்க நமக்கு கேள்வி வச்சிருக்காங்க. இப்ப இது பக்கத்தாலே நான் என்ன பண்ணுவேனா, இது அதிகம் இல்லையா, இதை என்னவா கொடுக்குங்க, மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல். யூ ரைட், வாட் இஸ் திஸ் இஸ் மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் மாலிகூல்ஸ் இது வந்து லெஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஓகேவா. இப்ப இதை கம்பேர் பண்ணுங்க. இப்ப உன்னுடைய ஒர்க் வந்து என்னன்னா, இவங்க மூணு பேரையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணுங்க. மூணையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நல்ல கவனிங்க, கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்றதுல காமனா இதெல்லாம் இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல எது பெரியவனோ அதுதான் சின்னது. ஓகே, நான் வாட் கேஸ் இட் இஸ் இட் இஸ் திஸ் கேஸ் இஸ் யுவர் 32 வச்சு ஆக்சிஜன், இது ஆக்சிஜன், இது நைட்ரஜன், இது குளோரின். இப்ப டினாமினேட்டர்ல அவங்க என்ன சொன்னாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்ப இது எது அதிகமோ, மோல் நம்பர் ஓகே மாலிகூல் ஓகேவா. சோ நவ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல் இட் இஸ் ரிட்டன் அஸ் அ மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல். டிக்ரீசிங் ஆர்டர் மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல் மோர் நம்பர் ஆஃப் மாலிகூல் இது லெஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல். இப்ப அதிகம்னா உனக்கு இது எல்லாத்துலயுமே காமன், இதுலயும் காமன், இதுலயும் காமன், இதுலயும் காமன். அப்ப இங்க அதிகமானது வரணும்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கணும், சின்னது இருந்தா அதிகம். அப்ப சின்னது எது இருக்கு, இதுதான். ஓகே, எனக்கு இப்ப மோல் நம்பர் ஆஃப் மாலிகூல் அப்படின்னா அதிக மோல் வரணும். அதிக மோல் வரணும் அப்படின்னா எது சின்னதா, இங்க பாருங்க, இது ரெண்டு மூணுத்துல எது சின்னது, இதுதான் சின்னது. அப்ப உனக்கு நீ எதை எடுத்துப்ப, 10/28 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர், 10/32 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர், 10/71 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். இப்போ மூணையும் கம்பேர் பண்ணும்பொழுது உனக்கு இதை தான் கவனிக்கிறோம். எஸ், இப்போ எனது சின்ன டினாமினேட்டர் பெரிய நம்பர் ஓகேவா. அதுக்கடுத்தது பெருசு, இப்போ பெரிய நம்பர் இது வந்து பெருசு, அப்போ வேல்யூ என்னவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஓகே, அப்போ உன்னோட ஆன்சர் இஸ் என்ன எழுதுறோம், நைட்ரஜன், அதை தொடர்ந்து ஆக்சிஜன், அதை தொடர்ந்து குளோரின். ஆர்டர் கேட்கறதால இப்படி எழுதலாம், N2O2Cl2. ஆன்சர் இஸ் இந்த இடத்துல பாருங்க, N2O2Cl2, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல். திரும்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, வெயிட் கொடுக்கப்பட்டிருக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூலானே என்னோட ஃபார்முலா என்னது, மோர் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். இப்போ எல்லாத்துக்கும் மோர் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் போட்டு டிக்ரீசிங் ஆர்டர்ன்னு வரப்ப பெருசுலேருந்து சின்னது போகணும். ஸோ இங்கே பெரிய நம்பர்னா டினாமினேட்டர் சின்னதாக இருக்க வேண்டும். அப்போ நான் இதுக்கு நேராகவே ஒர்க் பண்ணிடுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் இதில் 10, 10, 10 இப்படி போட்டுருவேன். இதில் வந்து வாட் இஸ் இது, ஆக்சிஜனுக்கு நீ என்ன பண்ணுற, 32, நைட்ரஜன் இதை ஃபாலோ பண்ணி போகிறேன், 28, குளோரின் 71. அப்போ இங்கே வந்து நீ வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, டிக்ரீசிங் ஆர்டர்னா வேல்யூ பெருசாக இருக்கணும், டினாமினேட்டர் சின்னதாக இருக்கணும். அப்படியே வந்து கவனிங்க, இங்கே யார் நடுவில் இருக்கிறாங்க அப்படின்னா நைட்ரஜன். ஸோ நைட்ரஜனோட எது ஆரம்பிக்குதோ அதுதான், இது மட்டும்தான் நைட்ரஜனோட ஆரம்பிக்குது, அதோடய நீ என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் டிப்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். Yes. A pair of gases. Question பார்க்கறோம். பாருங்கமா. A pair of gases having the same number of molecules. இப்போ அப்படியே பார்க்கறோம். இதில் weight weight கொடுத்துருக்காங்க molecules. அப்போ உன்னுடைய plan என்னது? Weight அப்படின்னு கொடுத்துட்டாவே given weight should be converted in the number of mole. அதுக்கப்புறம் it is ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, கிவன் வை டிவைட் பை மோலார் மாஸ் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். இதுதான் நம்ம என்ன பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா. எதுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவகாட்ரோ நம்பர் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு, நல்லா கவனிங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், வெயிட்டுக்கு மட்டும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மோல்ஸை மட்டும் வெயிட்டை வந்து மோலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிளான் இஸ் convert the plan number 1, convert, yes, what is the plan it, given weight should be converted into the mole, அவ்வளோதான். weight என்னவா மாத்து, மோல் ஆக மாத்து. சரி, இப்போ நம்பர் 1 இது பக்கத்தாலே போடுறோம், இங்கே பக்கத்தாலே போடுறோமா, 20 நம்பர் 1 போட்டுக்கிறேன்,
22 divided by carbon dioxide 44, அதுக்கடுத்தது 72 divided by nitrogen 28, அப்புறம் ரெண்டாவது சம் வருகிறோம், what is it, 11 by 44, 28 by 28, அப்புறம் மூணாவது சம் பார்க்குறோம், 44 by 44, இங்கே 7 by 28, நாலாவது சம் பார்க்குறோம், எனது 11 divided by 44, அடுத்தது 7 divided by 28. கேள்வி என்னன்னா, pair of the gases showing the same number of molecules. ஸோ எந்த ஜோடிக்கு ஒரே மாலிகுல், ஒரே மாலிகுல் என்றால் ஒரே மோல், அவ்வளோதான். இதை வந்து சார்ஜ் பண்ணால் எனக்கு வந்து 1/2, இது வந்து இட் இஸ் நாட் 1/2, ஸோ அதனால் செய்ய வேண்டாம் விட்டுடு. இது வந்து 1/4 வந்து இது 1, அதனால் செய்யாத விட்டுடு. இப்போ இதை பாருங்க, இதுக்கு வந்து பாருங்க, இது 1, இது 1 கிடையாது, அதனால் செய்ய வேண்டாம் விட்டுடு. இப்போ இதை பாருங்க, இது வந்து 4, இதுவும் 4, ஏன்னா 28. அப்போ இது ரெண்டு தான் உன்னுடைய என்னவா இருக்கு, மோல்களின் எண்ணிக்கை சமம், அதனால மாலிகுலும் சமம், அதனால உன்னோட ஆன்சர் வந்து இங்கே டிக் பண்ணியிருக்கோம் பாருங்க, 11 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ நம்பர் மோல் கொடுத்து வெயிட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாடலில் தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் வித்தியாசமான கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் நான் வித்தியாசமாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். என் கிளாஸ் ரூம் டீச்சிங்கே உனக்கு போதுமானது, ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க இப்போ பார்க்கறது, ஹவு மெனி மாலிகுல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப் ஹைட்ரஜன். ஹவு மெனி மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 gram ஆஃப், இப்போ திரும்ப யோசிக்கிறேன், ஹவு மெனி மாலிகுல்ஸ் நம்பர் கேட்குறாங்க, வாட் இஸ் திஸ் இஸ் வெயிட் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க மிஸ்ஸு, பிளான் என்னது, கன்வெர்ட் த வெயிட் இன்டூ நம்பர் ஆஃப் மோல், தென் இட் இஸ் கன்வெர்ட் இன் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதுக்கு வந்து ஹியர் இட் இஸ் மாலிகுல், அதுக்கு நான் கொடுத்த ரெடிமேட் ஃபார்முலா என்னது, மை ஃபார்முலா இஸ் தட் இஸ் மோல் இன் அ மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர். இப்போ நான் உனக்கு என்ன அப்படின்னா, இந்த 1 gram ஆட்டம் ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதை மோலாக மாற்றுங்க. எஸ், வாட் இஸ் மோல் கிவன் வெயிட், 1 gram of hydrogen divided by 2 gram is the your molar mass of hydrogen. Gram to gram, but what you are getting is 0.5. It is the number of mole. But இதில் இருக்கிற number of particle அப்படினா என்ன அர்த்தம், இது வந்து 0.5 number of moles. அப்போ அது எவ்வளோ, அடுத்த பார்ட்டிகளுக்கு என்ன ஃபார்முலா, ஃபார்முலா என்னது பார்ட்டிகளுக்கு, now this is equal to 1 minute. எஸ், இப்போ பார்ட்டிகளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், பார்ட்டிகளுக்கு மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர், மோல் இங்கே என்னது 0.5, அவகாட்ரோ நம்பர் என்னது ஆப்ஷனில் போனால் அவன் என்னன்னு சொல்லியிருக்கான். ஸோ 0.5 எது இருக்கோ அதுதான் உன்னுடைய ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் இருக்கே நம்பர்ஸில் இருக்கு, அப்போ வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, எஸ், 0.5 × 6.022 × 10^23. ஓகே, இப்போ பாருங்கள், எஸ் 0.5 அப்படின்னா இதில் எக்ஸாக்டாக பாதி, அதனால நீ டக்குன்னு போட்டுடலாம். எஸ், அப்போ உனக்கு அரை மோலில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோ, 0.5 எவ்வளோ, ஒரு மோலுக்கு அவகாட்ரோ நம்பர், 0.5 இதில் பாதி, 3 × 10^23 என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுக்கு டிக் போடு. நவ் யூ கேன் சீ ஹியர் 10^23, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வெயிட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸு அடிப்படையாக வச்சு தான் போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவல் டு மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர், அவ்வளோதான். மோலுக்கு போகிற வழி வந்து வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், கொஸ்டினை படிக்கிறேன், நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் 10 gram, முக்கியமானதெல்லாம் ஹைலைட் பண்ணுறேன், ஆட்டம்ஸ் 10 grams ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் உடனே ஃபார்முலாவை நம்ம எழுதுறோம், ரொம்ப எதுவுமே யோசிக்காதீங்கம்மா, அப்படியே கூலாக எழுதுங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் யுவர் ஃபார்முலா, மோல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டி. ஓகே, நம்பர் ஆஃப் மோல் என்னது 10 gram, மோலார் மாஸ் என்னது கால்சியம் கார்பன் இருக்கு 100 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் 6,
அவகிட்ட நம்ம இந்த ஆப்ஷன் உடனே பார்க்குறேன், உனக்கு என்ன என்னென்னு இருக்கு, அதனால நானும் இதில் வந்து என் ஆப்ஷனை வச்சு என்னென்னு போடுறேன். இன்ட்டு அட்டாமிசிட்டி, ஒன் மாலிக்யூல் CaCO3 அட்டாமிசிட்டி 1+1+3. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 5. ஓகே, இப்போ நம்ம அட்டாமிசிட்டி, எஸ் மேம், நம்பர் ஆஃப் ஆட்டம், எஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணிக்கணும், 1/10 அவகட்ரோ நம்பர் இந்த அட்டாமிசிட்டி. இப்போ 5 10 டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ என்ன வருது? 1/2. 1/2 என்னது? 0.5 அவகட்ரோ நம்பர். ஸோ 0.5 அவகட்ரோ நம்பர், இட் இஸ் த ஆன்சர். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். உனக்கு ஒரே ஃபார்முலா வச்சு நம்ம பாட்டம் போயிட்டே இருக்கலாம். இதில் அட்டாமிசிட்டி மாறுபடுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். த மாஸ் ஆஃப் 1.205, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்பே நோட் பண்ணிக்கோன்ட்டு. திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் அமோனியம். ஸோ அமோனியம் மாஸ் 17. இப்போ மாஸ் ஆஃப் திஸ் மச் பார்ட்டிகல்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? எஸ் மாஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மாஸும் பார்ட்டிகிளும் மாலிகுலும் ரிலேட்டடாக ஃபார்முலா எழுதிக்கும். ஓகே, இப்போ ஃபார்முலா ரெடி ஆகுது. மாஸ், கிவன் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். நான் என்ன சொல்ல, இந்த பெரிய ஃபார்முலா கொடுத்துட்டு அதுலேருந்து பார்ட்டிகிள் கிவன், பார்ட்டிகிள் கிவன் டிவைட் பை அவர் கட்டணம், அவ்வளோ. இப்போ என்ன கேட்குறாங்க? மாஸ் கேட்குறாங்க. பார்ட்டிக்கிள் 1.205 இன்ட்டு, எஸ் பார்ட்டிக்கிள் மட்டும் ஃபஸ்ட்டு நான் இருக்கிறேன், 1.205 இன்ட்டு 10 22 டிவைடட் பை அவகட்ரோ நம்பர் 6.0 இன்ட்டு 10³ அட் த மாஸ், அது வந்து நமக்கு வேணும். மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா 17, அவ்வளோதான். இப்போ உனக்கு இது வேணும், இது அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடு. உன்னுடைய ஃபார்முலா இப்போ என்னது? அவகட்ரோ நம்பர் 6 எழுதினா போதும். இது அப்ராக்சிமேட்டாக அடித்தா உனக்கு என்ன வருது? 12 6 அடித்தா 2, இப்போ 0.2 போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ நவ் ஆன்சர் இஸ் 0.2 × 10², 22 கேன்சல் ஆகிடுது, மேலே போச்சுன்னா -1. −1 இது வந்து எனது 17, ஓகேவா? அடுத்தது பாருங்க, 17 × 2 = 34 × 10 −1, அவங்க வெயிட்டு. ஸோ இட் இஸ் த கிராம். இதை எடுத்துக்கிட்டோம்னா 0.34 கிராம், இட் இஸ் யுவர் வெயிட் ஆஃப் யுவர் அமோனியா, வெயிட் ஆஃப் த பார்ட்டிக்கல். 0.34 கிராம் ஆப்ஷன் வந்து பாருங்க, இதோட வீடியோ முடிக்கிறேன். உனக்கு இன்னைய ஃபார்முலா வந்து வெரி வேல்யூபிள் கிளாஸஸ் மாஸ்மா, பெருமைக்குன்னு சொல்லல, டோன்ட் மிஸ்ஸஸ். ஸோ என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, அதான் இம்பார்ட்டன்ட். லைக் பண்ணால் தான் மேலே வரும், எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ தான் மிஸ்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சி நான் வீடியோஸ் போடுவேன். எனக்கு மோட்டிவேஷன் வந்து உங்கள் லைக்ஸும் வீடியோஸும் வியூஸும் தான், ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் மாலிகுல்னா இதுதான் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஆட்டம்னா இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள். வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.